திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திரைப்படத்துறையினர் வைக்கும் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றி வருகிறது என்றார். மேலும் திரையரங்குகளில் கேளிக்கை வரியில் சலுகை அளிப்பது தொடர்பாக அரசு பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாற்றுத் திறனாளிகளுக்கு பேட்டரியில் இயங்கும் சக்கர நாற்காலி மற்றும் பார்வையற்றவர்களுக்கான சிறப்பு ஸ்மார்ட் போன்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. சென்னை முகப்பேரில் சுமார் 40 ஆண்டு காலமாக பராமரிப்பின்றி இருந்த மயானத்தை சீரமைக்கும் பணிகளை மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தொடங்கி வைத்தார். அப்பகுதி மக்கள் மயானத்தை சீரமைத்து தருமாறு வைத்த கோரிக்கையை அடுத்து அங்கு சென்று பார்வையிட்ட அமைச்சர் தகனமேடை, சுற்றுச்சுவர், தண்ணீர் வசதி ஆகியவற்றை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். பொங்கல் விழாவுக்கு முதல் நாள் கொண்டாடப்படும் போகி பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரை அனைத்து பகுதியிலும் பொதுமக்கள் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகையை கொண்டாடினர். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் புகையில்லா போகி குறித்த விழிப்புணர்வை மாவட்ட நிர்வாகம் வழங்கியுள்ளதை தொடர்ந்து கட்டுப்பாடுகளை கவனத்தில் கொண்டு பொதுமக்கள் போகி பண்டிகையை கொண்டாடினர். சிறுவர்கள் மேளங்கள் வாசித்தபடி தெருக்களில் மகிழ்ச்சியுடன் வலம் வந்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அங்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தது. திருவாடானை, அரசுமங்கலம், நயினார் கோயில், கடலாடி ஆகிய பகுதிகளில் நெற்பயிர்கள் நீரில் அழுகியும் முளைத்தும் சேதமடைந்துள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். அம்மாவட்டத்தில் 115,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெற்பயிர் விளைவிக்கப்பட்டுள்ள நிலையில் சேதமடைந்துள்ள பயிர்களால் ஏக்கர் ஒன்றுக்கு 40,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மனித விலங்கு மோதல்களால் பாதிக்கப்படும் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி முதுமலையில் நடைபெற்றது. இதில் வனசரகர், வனவர் அடங்கிய வனத்துறை உயர் அடுக்கு குழுவினர் வனவிலங்குகளை விரட்டி அடிப்பது, காட்டு தீயை எதிர்கொள்வது உள்ளிட்டவை குறித்து தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டி பயிற்சி அளித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் மனித விலங்கு மோதல்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து இந்த பயிற்சி நடத்தப்பட்டது. சுவாமி விவேகானந்தரின் 157வது பிறந்த நாள் விழா மற்றும் தேசிய இளைஞர் தின விழாவை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் வேலகவுண்டம்பட்டியில் பாரம்பரிய சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது. மாவட்ட நேரு யுவ கேந்திரா, ஜவஹர் பால் பவன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் 10 வயது முதல் 21 வயதிற்குட்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஒற்றை கம்பு வீச்சு, இரட்டை கம்பு வீச்சு, சுருள்வாள் வீச்சு ஆகிய பிரிவுகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் ஆர்ஜி ஆனந்த் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்று வரும் பல்நோக்கு சேமிப்பு கிடங்கு கட்டுமான பணிகளை வேளாண்மை விற்பனைத்துறை இயக்குநர் முரளி நேரில் ஆய்வு செய்தார். தேசிய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கடந்த 2017 நிதியாண்டில் இருந்து நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்து வருகிறது. இந்த பல்நோக்கு சேமிப்பு கிடங்கில் 7,000 மெட்ரிக் டன் அளவிற்கு இருப்பு வைக்க முடியும் என்றும் பல்வேறு நவீன வசதிகள் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.